எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஆலைவழிப்பட்டியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்களின் ராஜா. இன்றைய கனவில் நாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இளவனாசூர் கோட்டை அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்க்க உள்ளோம். இக்கோவிலானது உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரர் என்ற பெயரிலும் தாயார் பிரகன்நாயகி என்ற பெயரிலும் அருள் புரிகிறார்கள். இவ்வூருக்கு முற்காலத்தில் கேரள சதுரவீரமங்கலம், அரசவனம், நீரத்திரபுரி, இரசை, இரவாசநல்லூர் போன்ற பல பெயர்கள் இருந்தன. இக்கோவிலின் ராஜகோபுரம் மொத்தம் 7 அடுக்கு மாடங்களை கொண்டுள்ளது. அனைத்து சிவன் கோவிலும் நந்திதேவன் சிவன் இருக்கும் திசையை நோக்கி அமர்ந்திருப்பார். ஆனால் இக்கோவிலில் சிவனுக்கு எதிர்புறமாக மேற்கு நோக்கி ராஜகோபுரத்தை பார்த்தவாறு அமர்ந்திருப்பது சிறப்பு. இக்கோவில் ஒரு மாடக்கோவில், அதாவது மற்ற கோவில்களில் இருப்பது போல தரதளத்தில் இல்லாமல் 18 படிகள் ஏறி தரிசிக்கும் வரையில் மேல்தளத்தில் மூலவர் அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள சிவபெருமானும் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார். இங்கு வருடத்தின் ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சூரிய ஒளியானது லிங்கத்தின் மேல் பட்டு பிரகாசமாக காட்சியளிக்கும் என்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவர்கள், ரிஷிகள் இத்தலத்து இறைவனை சூட்சமாக தரிசனம் செய்துவிட்டு செல்வதாக எல்லாராலும் நம்பப்படுகிறது. பழனிமலைக்கு அடுத்ததாக இந்த கோவில்தான் முருகப்பெருமான் ஆண்டிகோலத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. இங்குள்ள சிவபெருமானுக்கு மற்றொரு பெயர் என்னவென்றால் சிகர சிகாமணிநாதர் என்று சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, சனி பெயர்ச்சி வழிபாடு போன்ற பல விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இக்கோவில் உருவானதற்கு பல கதைகள் சொல்லப்படுகின்றது. ஒருமுறை ராஜராஜ சோழன் தனது படைகளுடன் இப்பகுதி வழியாக போருக்கு செல்லும் போது இங்குள்ள புதரின் நடுவே சலசலப்பு கேட்க ராஜராஜன் தனது போர்வலால் செடிகொடிகளை வெட்டி பார்க்க அங்கே சுயமாக இருந்த லிங்கத்தில் வெட்டுப்பட்டு அதிலிருந்து ரத்தம் பீறிட்டது. அதனை பார்த்து அதிர்ந்து போன ராஜராஜன் தனது தவறுக்காக தனது கையினை வெட்ட முயற்சித்தான். உடனே அசுரரியாக தனக்கு இங்கு ஒரு கோவிலை கட்டித்தருமாறு கூறி மறைந்தது. அதன் பின்புதான் தனது படைகளை வைத்து இங்கு ஒரு கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த தெய்வீகராச உடையார் ஒருமுறை இந்த இரவாசநல்லூர் பகுதிக்கு வந்தபோது அவருக்கு மிகுந்த தண்ணீர் தாகம் எடுக்க அவருக்கு சிவபெருமான் ஒரு குளத்தை வெட்டி அவருடைய தாகத்தை தணித்தார் என்றும் அதற்கு நன்றிவிடமாக இங்கு ஒரு கோவிலை கட்டித்தருவதாக சிவபெருமானுக்கு வாக்களித்ததாகவும் சிலர் கூறுகின்றனர். மற்றொரு கதை என்னவென்றால் கோசங்க சோழன் என்ற மன்னரால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் இதுவும் ஒன்று என்று பலராலும் சொல்லப்படுகிறது. இக்கோவிலில் அன்னதானம் வழங்குவது மிகவும் சிறப்பு. அவ்வாறு செய்வதால் நமது பாவங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இக்கோவிலின் வரலாற்று சிறப்பம்சங்களை கல்வெட்டின் மூலமாக பல இடங்களில் செதுக்கி thank you.